வணக்கம். இன்று ஜனவரி 3, 2018 மிஸ்டர் சேன் நியூஸ் வழங்கும் மதுரை மாவட்ட செய்திகளோடு ரேகாராம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த செல்லத்துறை சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக எம் கிருஷ்ணன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் நேற்று பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 1 மாத காலத்திற்குள் பிரச்சினைகளை ஆராய்ந்து தவறுகள் களையப்படும் என்று புதிய துணைவேந்தர் எம் கிருஷ்ணன் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியைச் சேர்ந்த 19 வயது வாலிபர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அரசு ஆஸ்பத்திரியில் இரத்த தானம் செய்துள்ளார். அவர் தானமாக வழங்கிய இரத்தம் சாத்தூரைச் சேர்ந்த கற்பனைக்கு ஏற்றப்பட்டது. அந்த இரத்தத்தில் HIV பாதிப்பு இருந்ததைத் தொடர்ந்து அந்த பெண்ணும் HIV தொற்றுக்கு ஆளாகி வந்தார். இந்த விவகாரம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த வாலிபர் கடந்த 26ஆம் தேதி கமுதியில் விஷம் தின்று தற்கொலைக்கு முயன்றுள்ளார். மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி காலையில் அந்த வாலிபர் திடீரென இறந்துவிட்டார். HIV ரத்தம் கொடுத்த வாலிபரின் உடல் ஐகோர்ட் உத்தரவின்படி பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அந்த காட்சிகள் வீடியோ பதிவும் செய்யப்பட்டுள்ளது. மதுரை எய்ம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு வருகிற 27ஆம் தேதி அடிக்கல் நாட்டும் பிரதமர் நரேந்திர மோடி அன்றைய தினம் மதுரை சென்னை இடையே அதிநவீன தேஜஸ் ரயில் போக்குவரத்தையும் தொடங்கி வைக்கிறார். பொங்கல் பண்டிகையொட்டி உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு விழா வருகிற 17ஆம் தேதி நடைபெற உள்ளது. இது தவிர ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்ற மதுரை அவனியாபுரத்தில் 15ஆம் தேதியும் பாலமேட்டில் 16ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. நேற்று ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. குட்கா வழக்கில் சிக்கிய தமிழக DGP ராஜேந்திரன் பணி நீட்டிப்புக்கு தடை இல்லை என்றும் இது தொடர்பாக மீண்டும் நோட்டீஸ் அனுப்பவும் மதுரை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மேலூர் பகுதியில் செயல்பட்டு வந்த கிரானைட் குவாரிகள் மற்றும் கிரானைட் தொழிற்சாலைகள் அனைத்தும் கிரானைட் முறைகேடு வழக்குகள் தொடர்பாக கடந்த 2013ஆம் ஆண்டு மூடப்பட்டன. இது தொடர்பான வழக்குகள் மேலூர் மற்றும் மதுரை கோர்ட்டுகளில் விசாரணையில் உள்ளது. குவாரிகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதால் ஏராளமான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழந்துள்ளார்கள். மாவட்டத்தில் உள்ள கிரானைட் குவாரிகளை திறக்க கோரி மதுரை அண்ணா நகரில் தொழிலாளர்கள் நேற்று போராட்டம் நடத்தி வந்தனர். மன ரீதியான பிரச்சினைகளில் சிக்கியுள்ள மாணவர்களின் உணர்வுகளை அறிந்து கொள்ள வசதியாக பள்ளிகளில் குழு அமைக்க வேண்டும் என்று மதுரை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மதுரை டாக்டர் வீட்டில் நடந்த கொள்ளை வழக்கில் கைதான கவர்னர் மாளிகை போலீஸ்காரர் உள்பட 2 பேரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க மேலூர் கோர்ட் அனுமதி வழங்கியது. பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் பொதுமக்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்து மாற்றுப் பொருளாக துணிப்பை, சாக்குப்பை, வாழை இலை உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி வருகின்றனர். மதுரை நகரில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது போக்குவரத்து விதிகளை மீறிய 51 பேரின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு போலீசார் பரிந்துரைத்துள்ளனர். நகரில் கடந்த டிசம்பர் 31 இரவு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் போக்குவரத்து விதிகளை மீறக்கூடாது என போலீசார் எச்சரித்திருந்தனர். எவ்வித அசம்பாவிதமும் நடக்காதவாறு 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இதுகுறித்து போலீசார் கூறுகையில், ரெட் சிக்னலை மதிக்காமை, அதிக பாரம், அதிவேகம், குடிபோதையில் வாகனம் ஓட்டுவது போன்ற விதிமுறைகளை மீறுவோரின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார்கள். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் நிர்வாகத்தின் கீழ் உள்ள மாரியம்மன் தெப்பக்குளத்தில் தெப்பத்திருவிழாவையொட்டி தண்ணீர் நிரப்பப்பட்டு முதன்முறையாக இயற்கை முறையில் சுத்திகரிக்கும் பணி நடக்கிறது. இதற்காக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அங்கீகாரம் பெற்ற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. மதுரை மாவட்டத்தின் இன்றைய வானிலை அறிக்கை நில விவரங்கள். மதுரை மாவட்டத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காணப்படுகிறது. மேலும் இப்பகுதியில் இன்று மழைப்பொழிவுக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை. இத்துடன் மதுரை மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 9442789388 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchennews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.